الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك وإن كانت واحدة فلها النصف ولأبوين لكل واحد منهما الثلث مما ترك إن كان له ولد فإن لم يكن له ولد وورثه أبواه فلأمه الثلث فإن كان له إخوة فلأمه الثلث من بعد وصية يوصي بها أو دين آباؤكم وأبناؤكم لا تدرون أيهم أقرب لكم نفعا فريضة من الله إن الله كان عليما حكيما ولكم مثل ما ترك أزواجكم إن لم يكن لهن ولد فإن كان لهن ولد فلهم الرضع مما تركن من بعد وصية يوصين بها أو دين ولهن الرضع مما تركتم إن لم يكن لكم ولد فإن كان لكم ولد فلهن الثمن مما تركتم من بعد وصية توصون بها أو دين صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணேசுக்குரிய தலைவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரொருளால் இது 189வது வார தஃப்ஸீராக இருக்கின்றது. இதுவரை அல்லாஹ்வின் கிருபையால் சூரத்து நிசாவின் 11வது வசனங்கள் வரை உள்ள சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். சூரத்து நிசாவின் 11வது வசனம் இன்னும் 12வது வசனம் இன்னும் சூரத்து நிசாவிலேயே கடைசி வசனம். இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹு தஆலா நம்முடைய பாகப்பிரிவினையின் சட்டங்களை, சொத்துக்களை எவ்வாறு பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவான சட்டங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இதில் சென்ற வாரம் 11வது வசனத்தின் பாதி வரை உள்ள சட்டதிட்டங்களை நாம் சென்ற வாரம் முழுமையாக பார்த்திருக்கின்றோம். வெளியிருக்கூடியவர்களே, அல்லாஹு தஆலா சொத்துக்களை எவ்வாறு பங்கு வைக்க வேண்டும் என்ற சட்டதிட்டங்களை மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பது இதில் யாருக்கும் கூடுதல் குறைவை செய்வதற்கான அதிகாரம் யாருக்கும் அனுமதிக்கவில்லை. காரணம், அல்லாஹ்வே எல்லாருடைய பாகங்களையும் தெளிவாக அல்லாஹ் தஆலா பாகப்பிரிவினையே அல்லாஹ் செய்து முடித்து விட்டார். யாருக்கு எவ்வளவு எத்தனை சதவீதம் கிடைக்க வேண்டும் என்ற கணக்கை அல்லாஹ் போட்டு முடித்து விட்டார். இனி யாரும் புது கணக்கு போட வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. நினைத்துக்குரியவர்கள், அதன் அடிப்படையில் நான் சென்ற வாரம் ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு சொத்து செல்லும் என்பதை குறித்து ஒரு மூன்று சட்டங்களை பார்த்தோம். அந்த சட்டங்களை
மிக சுருக்கமாக நினைவுபடுத்திவிட்டு அடுத்த சட்டம் யாருக்குரியது என்று சொன்னால், ஒருவர் மரணிக்கிறார், அவர் மரணிக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் பெற்றோர்களுக்கு இவ்வளவு சொத்து சேரும் என்பது இந்த வாரத்திலே மிக முக்கியமான ஒரு பாடம். இரண்டாவது, ஒருவர் மரணிக்கும் பொழுது மனைவி உயிரோடு இருந்தால் மனைவிக்கு எவ்வளவு பாகம் கிடைக்கும், அல்லது ஒரு பெண்மணி மரணித்தால் கணவன் உயிரோடு இருந்தால் கணவனுக்கு இவ்வளவு கிடைக்கும். சென்ற வாரம் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்து விட்டோம். இன்றைய வாரம் மூன்று நபர்களுக்குரிய பாகத்தை பார்க்க போகிறோம். அதுதான் பெற்றோர்கள். பெற்றோர்கள் என்றால் தாய் தந்தை இருவரும் வருவார்கள். இரண்டாவது, கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும், எப்பொழுது எவ்வளவு கிடைக்கும், மனைவிக்கு எப்பொழுது எவ்வளவு கிடைக்கும் என்ற மூன்று நபர்களுடைய பாகத்தை நாம் பார்க்க போகின்றோம். இந்த சட்டத்திட்டங்களுக்கு முன்னால் நாம் தொடர்ந்து ஒரு மூன்று வாரங்களாக மிக முக்கியமான குறிப்புகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த சட்டங்களோடு இந்த சட்டங்களுக்கு தேவைப்படுகின்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்று சொன்னால் அறவி என்று சொல்வார்கள். அது என்றால் தடுப்பது என்று பொருள். சில நபர்கள் இருந்தால் சில நபர்கள் வாரிசாக ஆகுவதை விட்டு தடுக்கப்படுவார்கள். இதற்கு பெயர் அஜ்மை என்று பதிப்பதாக சொல்லப்படும். இதை நாம் சற்று வேறு விதத்தில் பன்முறை சொல்லியிருக்கின்றோம். உதாரணமாக ஒருவர் மரணிக்கிறார், அவருடைய சொந்த மகன்கள் இருக்கும் பொழுது கேரர்களுக்கு சொத்து கிடைக்காது. அப்ப கேரர்கள் சொத்தை விட்டு தடுக்கப்படுகிறார்கள். காரணம், மகன்கள் இருக்கின்ற காரணத்தினால். இதே போல ஒருவர் மரணிக்கிறார், அவருடைய தந்தை இருக்கிறார், உயிரோடு தந்தையும் தந்தையும் இருக்கிறார். இப்பொழுது இவருடைய சொத்து தந்தைக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, தந்தையின் தந்தைக்கு கிடைக்காது. தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள், தந்தை இருக்கிறார். தந்தை உயிருடன் இருக்கின்ற காரணத்தினால் தந்தைக்கு சொத்து கிடைக்கும், ஆனால் யாருக்கு கிடைக்காது, தந்தையின் தந்தைக்கு கிடைக்காது. இதே போன்று ஆண் வாரிசுகள் இருந்தால் உடற்பிறந்த சகோதரர்களுக்கு பங்கு கிடைக்காது. அப்படி என்றால் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்னவென்றால், இரண்டு விஷயத்தை அடிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, சில சொந்தங்களுக்கு எப்பொழுதுமே சொத்து பங்கு உண்டு. உறுதியா சில சொந்தங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னது, இவங்க இருந்தா இவங்களுக்கு கிடைக்காது, இவங்களுக்கு இவங்க இருந்தா இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. யார் இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி உறுதியா என்ன செய்யும், சிலவர்களுக்கு பங்கு கிடைக்கும், அவர்களை பங்கை விட்டு தடுக்க யாரால முடியாது. மிக முக்கியமாக அதான் தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கிட்டா சொத்துல பங்கு இல்லாத போது நமக்கு பங்கு இருக்குமோன்னு ஆசை வைக்க வேண்டிய அவர்கள் இல்லாம நம்ம உடனே போவோம். அவர் மோசம் பெறுகிறது, அவருக்கு நிறையாது. அந்த லிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு பங்கு கிடைக்குமோ, அவருக்கு உறுதியாக பங்கு கிடைக்கும் என்று இருக்கக்கூடிய நபர்களாக நாம் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து, சில சமயம் பங்கு கிடைக்கும், சில சமயம் பங்கு கிடைக்காது. சில இருக்கு அந்த லிஸ்ட் நாம வந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம், பங்கு கிடைக்குமா இல்லையா. அப்படி என்றால் உறுதியாக எப்பொழுதுமே பங்கு கிடைக்கும். அவர்கள் யார் என்று சொன்னால் ஆறே ஆறு நபர்கள். ஒருத்தர் மோசம் கிடக்குங்க, நான் இப்பொழுது சொல்ல போகிற ஆறு உறவினர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமா தெரியும் சொத்துல பங்கு நிச்சயம் உண்டு. அது யார் என்று சொன்னால், மகன் மகன் ஒரு மோசம் பெற்றாரு, அவர்களுக்கு சொந்த பையனா, சொந்த மகன் வளர்ப்புலாம் இல்ல, சொந்த மகன் ஒன்று, சொந்த மகள் இரண்டு. இவர்கள் எப்போதுமே சொல்ல பங்கு உண்டு இல்லையா. மூன்றாவது, சொந்த தந்தை ஒரு மோசம் பெற்றாரு, மூத்த போனவருக்கு இவர் சொந்த தந்தை, பெற்றெடுத்த தந்தை. அவர் நிச்சயமா சொல்ல பங்கு இருக்கு, சொத்துல உங்கள பங்கு இல்லை சொல்லவே இல்லை. நான்காவது, சொந்த தாய். மனைவி விட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய தந்தை அவருடைய தாய். எத்தனை, நான்கு. ரொம்ப கவனமா படிப்பீங்க.
எனக்கு வரவாறு பண்ணணும். அஞ்சாவது யார் அப்படின்னா மனைவி, ஆறாவது கணவன், அல்லது ஐந்தாவது கணவன் பண்ணிக்கிறது, ஆறாவது மனைவி. இவங்க நிச்சயமா போகுது. இவன் இந்த ஆறு நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றுல பங்கு பெற்றதான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியவே கிடையாது. இப்ப யாராவது போகலாம் போயிட்டாங்கன்னா பிள்ளையா, நான் வந்து தந்தையா, அல்லது நான் கணவனா மனைவியா பார்த்து வரையா, இந்த ஆறு நபர்களாக இருந்தால் நிச்சயமாக சுற்றி பங்கு. இந்த ஆறு நபர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் சில சமயம் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில் சுற்றுல பங்கு இல்லைன்னு சொன்னா தெரிஞ்சிட வேண்டியதான், பங்கு இல்லை அப்படின்னு வேண்டியதான். ஆறு நபர்கள் தான் ஒருவருடைய நேரடியான சொந்தக்காரர்கள் தெரிஞ்சுக்கிட்டா வீணாக ஆசை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. இது யார் அப்படின்னா உடன் பிறந்த சகோதரர்கள், ஆண் வாரிசுகள் இருந்தா கிடைக்கும், ஆண் வாரிசுகள் இல்லைன்னா ஆண் வாரிசுகள் இருந்தால் கிடைக்காது. இப்ப ஒருத்தருக்கு அண்ணனுக்கு சொந்த மகன் இருக்கிறாருன்னு வைங்க, இப்ப தெரியாது உடன்பிறந்த சகோதரர்கள் அண்ணனுக்கு வந்து ஆசை மைகளே புரிஞ்சு வந்து கிடைக்காது. ஆண் மாதிரி இல்லைன்னா இதை நாம் மனத்தில் வைக்க வேண்டும். அதே போன்று அந்த மையத்திற்கு நாம் சொந்தம் என்று வருகிறோம், ஆனால் நமக்கும் அந்த மையத்திற்கும் இடையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் சொத்தில் பங்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இல்லையா தாத்தா, இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோகம் கிடையாது, அவருடைய தாத்தா. இப்ப என்ன அப்படின்னா அந்த மௌசாக ஆனவருடைய தந்தை உயிருடன் இருந்தா கிடைக்காது, உயிருடன் இல்லைன்னா கிடைக்கும் தாத்தா கிடைக்கும். அப்ப அந்த இடைப்பட்டவர்கள் இருந்தால் கிடைக்காது, இடைப்பட்டவர்கள் இல்லை என்றால் கிடைக்கலாம். அப்ப சில சமயம் கிடைக்குது, சில சமயம் கிடைக்கல. அதே போல பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் கொஞ்சம் தாத்தா போட்ட கிடையாது, பேரப்பிள்ளைகள் 20 வயசு 25 வயசு. இவங்க பேரப்பையை சொத்துக்கு ஆண்டு வைக்கலாமா, தாத்தா போட்ட கிடையாது. பல கோடிக்கு சொந்தக்காரர் தாத்தாவுடைய சொத்து என்ன எனக்கு கிடைக்கும், சரி வந்து ஒரு முதல் கிடைக்கல பேரப்பிள்ளைக்கு நேரடியாக பிறந்த பிள்ளைகள் யாரும் இல்லை அப்படின்னு நிச்சயம் இப்ப வேற பிள்ளை கிடைக்கும். அப்ப இவர்கள் எல்லாம் சிறுத்தமையும் சொத்திருக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவார்கள், சிறுத்தமையும் சொத்திருக்கு சொந்தக்காரர்களாக ஆக மாட்டார்கள். இதை நாம் தெரிந்து கொண்டால் ஒருவர் கணித்து விட்டால் நம்ம சொத்துல பங்கு இருக்கா இல்லையா லேசா போயிடலாம். ஒண்ணுமே லேசு, 6 நபர்களுக்கு மட்டும் எப்போது சொத்துல பங்கு உண்டு. யார் யாரு? மகன், மகள், தந்தை, தாய், கணவன் அப்படின்னா யார் மனைவி மனைவிக்கு சொத்திருக்கும் எப்பொழுதும் பங்கு உண்டு, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில சமயங்கள் ஏற்றத்தாழ்வாக கிடைக்கிறார், சில சமயம் ஆச்சரியமாக பங்கு உண்டு, அவ்வளவுதான். சரியத்தில் புரியவர்களாக அல்லாஹால இந்த சொத்து பாகப்பிரிவினை குறித்து பேசும் பொழுது முதல் முதலாக யாருடைய பங்கை பற்றி தான் பேசுகிறார். யாருடைய பங்கு? பிள்ளைகளுடைய பங்கு. அந்த பிள்ளைகளில் பெண்ணுடைய பங்கு முதலில் பேசுகிறார். பிள்ளைகளுடைய பங்கை பற்றி சென்ற வாரம் முழுமையாக சொல்லி முடித்துவிட்டோம். அதை மீண்டும் சுருக்கமாக ஒருவரை சொல்லிக் கொள்கிறேன். ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இப்பொழுது சொத்தை எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னா, பாகம் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு மீறி உள்ளவே அணுகிறார்,
இவங்க இல்லையெல்லாம் யாருக்கு மாதம் யாரு கொடுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு மரணித்தவர் தந்தை என்று கூட இருக்கலாம், அல்லது மரணித்தவர் தாய் என்று கூட இருக்கலாம். நம்மளுக்கு யாருக்குதான் பங்கு வைக்கப்படும், பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு பங்குன்னு சொன்னா யார் கொடுத்தா பெருமாள் இருக்கணும், தந்தை அல்லது தாய். தாய் மூத்தா கூட பிள்ளைங்க. அப்ப தாய் மரணித்தால் அல்லது தந்தை மரணித்திருக்கிறார்கள் என்பது பொருள். பிள்ளைகள் இப்போது வருவா அப்படின்னா பங்குதாரர்கள் என்று சில நபர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாமே அதுதான் பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் பங்கு கிடையாது, மொத்தமே இவங்களுக்கு தான். பங்குதாரர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்குரிய பங்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி பிள்ளை இருக்கு பிள்ளைகள் தான். யாரு பங்குதாரர்கள் உதாரணத்திற்கு அத்தா போட்டா மனைவி பிள்ளைகள் இருக்கும் பொழுது மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும், அத்தாயிரத்துல அதுதான் வரப்போகுது, போன வாரமே தெரியாது. அதனால எவ்வளவு கிடைக்கும், எட்டி ஒன்று கிடைக்குமா, சொத்து எட்டாம் பங்கு பற்றி முதல்ல யாரு கொடுக்கணும், மனைவி. அதாவது இந்த பிள்ளைகளுடைய அம்மாவுக்கு கொடுக்கும் மீதி ஏழு இருக்கும்ல, ஏழை தான் எனக்கு நீங்க எப்படி பங்கு வச்சுக்கணும், ஆண் பிள்ளைக்கு இரண்டு மடங்கு, பெண் பிள்ளைக்கு ஒரு மடங்கு என்று பங்கு வைக்கிறவன். அது எப்படி பங்கு வைக்கணும், நீங்க என்ன பண்ணணும், ஆண் இரண்டு நபர்களாக தெரிஞ்சுக்கிற கணக்கு வச்சுக்கணும், ஒரு ஆண் ஒரு பெண் என்றால் அந்த சொத்தை பங்கு வச்சிடணும். மூணாம் பங்கு வச்சுட்டா என்ன செய்யலாம், ஒரு பெண் பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு சொல்லும் இவ்வளவுதான். இது இந்த மாதிரி பங்கு வைக்கிறது எப்ப, ஆண் பிள்ளையும் இருக்கிறாரு பெண் பிள்ளையும் இருக்கிறாரு. இப்ப அடுத்த கட்டம் என்னன்னா பெண் பிள்ளை மட்டும்தான், யாரும் இல்ல ஆண் வாரிசு, பெண் பிள்ளை மட்டும்தான் ஒருத்தர் ஆண் வாரிசு இல்ல கோத்தா போயிட்டாங்க. இப்ப அந்த பெண் பிள்ளை ஒரே ஒரு பெண் பிள்ளை, இப்ப எவ்வளவு கிடைக்கும் பிள்ளை, போனவாறு பெண் வாரி கிடைக்கும் எதையும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் சகோதரர்கள் இருக்காங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் சகோதரர்கள் கிடைக்கும் அதே ஒரு மனைவி இருக்கலாம் கணவன் இருக்கலாம் தான் அவங்களுக்கு இருக்கு நீ பாதி இருக்கும் ஒரு பெண் பிள்ளைக்கு கிடைக்கும் இது போல வர சொல்லிட்டோம். ரெண்டு பெண் பிள்ளைகள் அல்லது ரெண்டு பேர் அதிகம் ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் தெரியும் பாதி பெண் பிள்ளைகள் அல்லது மூன்று அல்லது நான்கு ஐந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இரண்டு மடங்கு கிடைக்கும் மூன்றில் இரண்டு மடங்கு யாருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அல்லது இரண்டு பிள்ளைகள் அதிகமாக எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாலும் மட்டும் இருந்தா இவ்வளவு கிடையாது, மொத்தமே இருக்கும்.
பெற்றோர்கள் இருக்காங்க. இவன் நீங்க கட்டம் வாரிசே யாருதான் பெற்றோர் இருக்காங்க. வாரிசுலையே யாரு அவருக்கு ஆண் பெண் பிள்ளைகளே இல்லாமல், ஆண் பெண் பிள்ளைகளே இல்லாமல் இல்லாமல் ஆண் பெண் பிள்ளைகளே இல்லாமல் அவருடைய பெற்றோர்களே வாரிசாக ஆனார். அவருடைய அவருடைய பெற்றோர்களே வாரிசாக ஆகும் பொழுது சரி உண்மிகு சுழு அப்பொழுது தாய்க்கு சொத்தில் மூன்றில் ஒன்று கிடைக்கும். பிள்ளைங்க யாரும் இல்லை இல்லையா, நீங்க யாரும் இல்லை, சொத்துல மூன்றுல ஒன்று யாரும் கிடைக்கும் தாய்க்கு. அப்ப மூன்று இரண்டு யாரும் கிடைக்கும் தந்தைக்கு. ஆறு கிடைக்கும் சகோதரர்கள் சகோதரர்கள் இருந்தால் அப்பொழுது அவருக்கு இறந்த அவருக்கு அதை இறந்தவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அல்ல பண்மையா சொல்லலாம் சகோதரர்கள். அப்படின்னா ஒன்றை விட மேற்பட்ட சகோதரர்கள் இருந்தால் அப்பொழுது பணிவும் மிகு சுருந்தூ அப்பொழுது அந்த இறந்தவருடைய தாய்க்கு ஆறில் ஒன்று தான் கிடைக்கும். சகோதரர்கள் இருந்தால் ஆறில் ஒன்று தான் கிடைக்கும், சகோதரர்கள் இல்லாவிட்டால் மூன்றில் ஒன்று கிடைக்கும். இப்ப மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா மூன்று சட்டங்கள் கிடைக்கும். தாயுடைய மூன்று சட்டம் என்ன, பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒரு சட்டம், பிள்ளைகள் இருக்கும் பொழுது கிடைக்கும் ஆறுல ஒண்ணு அத்தா ஒண்ணு ஆறுல ஒண்ணு ஆமா இது ஒரு சட்டம் முடிஞ்சு. பிள்ளைகளே இல்லை அப்படின்னா சகோதரர்கள் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். சகோதரர்கள் இல்லைன்னா தாய்க்கு மூன்றுல ஒன்று கிடைக்கும். சகோதரர்கள் இருந்தா ஆறுல ஒன்று தாய்க்கு அப்ப மூன்றுல மூன்று சட்டம் இருக்கா. அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர் விட்டு சென்ற சுற்றி ஆறு ஒன்று பெற்றோர்களின் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அதெல்லாம் தெளிவாக வலதும் அவருக்கு பிள்ளைகளே இல்லை என்றால் அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் வாரிசாகவே ஆகுவார்கள். ஒன்று கிடைக்கும் எப்பொழுது பயிற்சான சகோதரர்கள் இருந்துவிட்டால் ஆறு ஒன்று பரி உண்மி வாரி ஒன்றுதான் கிடைக்கும். சகோதரர்கள் இல்லாவிட்டால் தாய்க்கு மூன்றில் ஒன்று கிடைக்கும். இங்க வாங்க ஒருவர் மறந்துக்கிறார். இப்பொழுது ஒரு ஆண் பிள்ளையும் ஆண் மகன் தாய் இருக்கிறார்கள். தந்தைக்கு ஒரே ஒரு பையன் இறந்தவர்களே ஒரே ஒரு பையன் தாயும் இருக்கிறார்கள் தந்தையும் இருக்கிறார்கள். மறந்து விட்டால் ஒரே ஒரு மகன் அந்த மரணித்தவருக்கு தாய் உதவியோடு இருக்கிறார்கள் தந்தை இருக்கிறார்கள். இப்ப என்ன சட்டம் ஆறு தாய் கொடுக்கணும் ஆறு ஒன்று தந்தைக்கு கொடுக்கணும் நீங்க உள்ளதெல்லாம் தந்தைக்கு உள்ளதோடு கரெக்டா சுத்தையோட பங்களிக்கிறப்ப ஆறோட பங்களிக்கலாம். மோடு குட்டி போடுவாங்க இல்லையா ஆறு குட்டி வந்து சொத்த ஆறுல கொண்டு வந்தா போதும். ஆறுல கொண்டு வச்சுட்டு நீங்க உள்ள நாள மரணம் கொடுக்கணும். இப்ப அடுத்து ஒரு பெண் அதே இறந்தவருக்கு தாயும் இருக்கிறார்கள் தந்தையும் இருக்கிறார்கள்.
அதாவது சகோதரர்கள் இருந்தால் தாய்க்கு ஆறுல ஒன்றுதான் கிடைக்கும். சகோதரர்கள் யாருமே வீட்டுதான் கிடைக்கும், மூன்று ஒன்று கிடைக்கும். இந்த மூன்று கிழக்குடைய கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அப்பதான் கிடக்கும். ஏன்னா இல்ல கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் யாருமே இல்லை அடுத்து போகணும். இது பத்தி இவ்வளவு நேரம் சொல்றது, பிள்ளைகள் இருக்கே தாய் தந்தைகள் எவ்வளவு, பிள்ளைகள் இருக்க தாய் தந்தைகள் எவ்வளவு, ஆறுல ஒண்ணு. பிள்ளைகள் இருக்க தாய் தந்தைகளோட கிடைக்கும், ஆறுல ஒண்ணு கிடைக்கும். ஒரே ஒரு பெண்கள் இருந்தா தந்தைக்கு ஆறுல ஒண்ணு கிடைச்சிட்டு மீறி உள்ளது விஷயம் தந்தைக்கு கிடைக்கும். ஆக இவ்வளவு நேரம் தந்தைக்கு பங்கு வந்தது இருக்குது. உதாரணத்தோட இருக்க தாய் கிடைக்கும், ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கும் போது மட்டும் இருக்கு, ஆறுல ஒண்ணு அக்காவுக்கு கிடைச்சது, நீதி ஒண்ணும் கிடைக்குது. இதுதான் வித்தியாசம். இப்ப அடுத்த கட்டம் எங்க போறோம்னா, பிள்ளைகளே இல்லை, பிள்ளைகளே யாரா இருக்கா, அப்பா அம்மா தான் இருக்கிறான். இல்லை இல்லை இல்லை, இப்ப என்ன அப்படின்னா அப்பா அம்மா தான் வாரி, அப்பா அம்மா தான் வாரி. சொத்துல எவ்வளவு அம்மாவும் கிடைக்கும், மூணு ஒண்ணு கிடைக்கும், மீதி ரெண்டு அக்கா கிடைக்கும் சொல்லும்ல. இது எப்பனா சகோதரர்கள் யாருமே இல்லாட்டா, உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தால் ஆறு ஒண்ணு கிடைக்கும். ஏன் குறைஞ்சிருச்சு? ஏன்னா ஆறு ஒண்ணு என்பது குறைவு, ஊர்ல ஒன்று சகோதரர்கள் இருந்தால் சகோதரர்களுக்கு ஏதோ கிடைக்கும் போல கிடைக்காது, சகோதரர்களுக்கும் கிடைக்காது, குறையுமே தவிர கிடையாது, சகோதரர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, சகோதரர்களுக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காது, சார்பிய பங்கு நிச்சயம் வாங்கி போகவே தவிர. இதுக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சகோதரர்கள் இருக்கும்போது உதாரணமா சொல்றது, ஒருத்தர் போதா போயிட்டாரு, பிள்ளைகளே இல்ல, பிள்ளைகளே இல்ல, அக்கா அம்மா இருக்கிறாங்க, சகோதரர்கள் யாரும் இல்ல. அதனே பசங்க இருந்தவங்க கிடைக்கும், ஆர்வம் கிடைக்கும். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம், பிள்ளைகளே இல்ல அப்படின்னு, பிள்ளைகளும் இல்ல சகோதரர்களும் இல்ல, பிள்ளைகள் சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் அத்தாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க, பிள்ளைகள் இல்லையும் வைக்கணும், பிள்ளைங்க இருக்கவே அவர்கள் சொல்லுங்க, பிள்ளைகளே இல்ல சகோதரர்கள் இருக்காங்க, அத்தாவும் இருக்கிறாங்க அம்மாவும் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்படி வச்சா என்ன தெரியுங்களா, அம்மா உங்களோட கிடைக்கும், சகோதரர்கள் இருக்கிறதுனால ஆறுல ஒண்ணு கிடைக்கும். அப்ப சந்தை எவ்வளவு பங்கு வைக்கணும், ஆறாவது பங்கு, ஆறுல ஒண்ணு கொடுத்துக்கமா அத்தா உங்களோட கிடைக்கும், அஞ்சு சகோதரர்களுக்கு கிடையாது. சொல்லுங்க, சகோதரர்களுக்கு எப்பயாவது கிடைக்கும், எப்பயாவது கிடைக்காமலும் இருக்கும், சகோதரர்கள் கிடைக்காது. அப்ப ஒருவன் அழைக்கிறான், பிள்ளைகள் யாரும் இல்லை, பெற்றோர்கள் மட்டும் இருக்கிறார்கள், சகோதரர்களும் இருக்கிறார்கள் என்றால் சொத்தை ஆறாக பங்கு வைத்து ஒன்றை காரணத்தில் மீதி உள்ள ஐந்தை தந்தை இடத்தில் கொடுக்க வேண்டும். யாரும் பதில்ல, சகோதரர்களின் பதில் அத்தாவியோட கருத்து அத்தா இடம் தான் போடும், சகோதரர்கள் பதில்
அவனுக்கு எல்லாத்தையும் அதனால
உங்களுக்கு யாரு வேண்டப்பட்டவர், உங்களுக்கு யாரு ரொம்ப பலன் தருவாரு, அதை நீங்க அறிய மாட்டீங்க. அதனால நான் எப்படி பங்குவது பங்கு, அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தந்தை கூடுதலாக சரி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். இப்ப இந்த தாய் தந்தை பார்க்கும் போது ஒருவர் மரணிக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இப்ப எந்த பங்கு அப்படின்னா ஆறுல ஒண்ணுதான் அத்தா. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் மரணிக்கிறார், அத்தா மட்டும் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறாங்க, ஒருத்தர் மரணிக்கிறார், அவர் யார், ஒரே ஒரு அத்தா, ஒரே ஒரு பையன், இப்ப எந்த பங்கு வைக்கணும், சொன்னாலோ அப்படி கைக்கு பங்கு வைத்து விட வேண்டும். எனவேதான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்றான். நீங்க சொந்தத்துல நட்புல நடக்குங்க, ரொம்ப நல்லவர் அப்படின்னு ரொம்ப செய்வோம். கடைசியில பார்த்தா நன்றியே இல்ல வளர்ந்துருவாங்க. ஒரு சில சொன்னதுக்கு உதவியே செய்ய மாட்டாங்க, அவங்க விசுவாசமா இருப்பாங்க. அதனால யார் விசுவாசமா இருப்பா, யார் நமக்கு மோசமா இருப்பா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பரிமாணம் சொல்லலாம். இந்த பங்கு அல்லாஹ்வின் மனதில் பறந்தது வந்தது, பரிமாணம் இருந்தா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட பங்காகும் இது சொல்லிட்டு உங்களுக்கு ஞானம் இல்லை, நிச்சயமாக அல்லாஹ்தான் அறிந்தவனாக இருக்கிறார். அறிந்தவனா யாரு, யார் யாருக்கு ரொம்ப பலனா இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தெரியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாது, அல்லாஹுக்கு அனைத்து நுணுக்கமும் தெரிந்தவன், அல்லாஹ் தான் ஹக்கீமாக இருக்கிறார் என்பதாக அந்த ஆயத்தை முடிக்கிறான். அடுத்து இப்ப யார் யாருக்கு சட்டம் வந்துருக்கு, பிள்ளைகள் பெற்றோர்கள். அப்ப உறுதியா சொத்து யாரு இருக்கு, ஆறு பேர் இருக்காங்க, யாருக்கு நாங்கள் சொந்தத்திலேயே பிள்ளைகள் ரொம்ப நெருக்கம், பெற்றோர்கள் ரொம்ப நெருக்கம், இவர்கள் ஒரு ஆணுக்கு மனைவி அதற்கு பந்தம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரத்த பந்தையும் ஆக்கியிருக்கின்றான், திருமண பந்தத்தையும் ஆக்கியிருக்கிறான். திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய நெருங்கிய உறவு யாருதான், கணவன் ஒரு பெண்ணு, அடுத்து அதாவது அத்தா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு பிறகு வெளியிருந்து வந்த உறவு ரொம்ப நெருக்கடியாக கணவனுக்கு வழியும் அறிவிக்கிறார். உறவுகளை முடிச்சுட்டு திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய உறவுக்கு செல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதை பற்றி சொல்லும் பொழுது வலக்கும் நிஸ்ஃபும் உங்களுடைய மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் இல்லாவிட்டால் அவர்கள் விட்டு சென்ற சொத்து உங்களுக்கு கணவனாக உங்களுக்கு பாதி கிடைக்கும். அப்ப யார் மோதா போயிருக்கா, ஒரு மனைவி மோதா போயிட்டா, ஒரு பெண் மோதா போறாங்க, ஒரு மனைவியா இருந்தாங்க, உயிரோட யார் இருக்கா, கணவன் இருக்கிறார். அந்த மனைவிக்கு என்ன இல்லை, பிள்ளைகளே இல்லை, பிள்ளைகளை இல்லை என்ன கவனிக்கிறது, இந்த கணவனின் மூலமாக பிள்ளைகள் இல்லை என்பது மட்டுமல்ல, ஒரு கால அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏற்கனவே இந்த நாட்கள் மூலமாக பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க இருக்காங்கதான். அது உங்களுக்கு பிள்ளை இல்லை, அந்த மூத்த உறவுகளுக்கு அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க தானே, பிள்ளைகள் இல்லாவிட்டால் பாதி கிடைக்கும் என்ன இருக்கும், அந்த மனைவிக்கு
என் மூலமாகவும் பிள்ளை இல்ல, அல்லது ஏற்கனவே நடந்த நிகாவின் மூலமாகவும் பிள்ளையே இல்லை, இல்லையே இல்லை. அப்ப கடவுள் எவ்வளவு கிடைக்கும் சொத்துல? பாதி கொஞ்சம் திண்டிங்க, கொஞ்சம் இங்க திண்டிக்கணும். எங்க திண்டிங்க தெரியுங்களா? மனைவி யாருல யாரும் நிகாவுக்கு கொண்டு வந்தோம். வீட்டுக்காரங்க காதல விளணும், கணவன் யாரு அப்படி அதிகமாக அப்படிப்பட்ட உறவு ஏற்பட்டது. இப்ப பெண் வீட்டுக்காரங்க முடிச்சு ஒரு ஒரு மாசத்துல நம்ம பிள்ளைய செஞ்சிருச்சு ஏதாவது ஆக்சிடென்ட் கொடுக்கலாம் சொல்ற மோசி எப்ப வந்து தெரியாது. அது ஏதோ திடீர்னு நோய் வந்து சும்மா போயிடலாம், குழந்தை கூட பிரச்சல. இப்ப சொத்துல கிடையாது நல்லா சொல்ற மனைவி இப்பத்துல பாதி கடவுளை கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு அசுமையா நெருக்கமான உணவை எவ்வளவு சொல்லுகிறோம், அந்த மனைவி எவ்வளவு உதாரணப்படுத்தணும், அல்லாஹ்வுல எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கா சிந்திக்கணுமா இல்லையா? பாதி சொத்துக்கள் அதிபதி மிக ஆய ரெண்டே நாள் சொத்துன்னு பிரிச்சு வச்சிருந்தா என்ன செய்யக்கூடாது? மோசம் போல பொண்டாட்டிக்கு நீங்க வந்து ஒரு கால் நீங்க மோசம் பேசாமல் அதாவது மனைவியுடைய பேர்ல எது வந்துருச்சோ அதுலதான் பாதி கேட்கலாம். இன்னும் அவங்க அத்தாவும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இவங்க இப்படிதான் நிக்கா பிடிக்கிறாங்க, ஒரு பெண்ணை நிக்கா பிடிக்கிறாங்க, அவங்க அத்தா பெரிய பணக்காரங்களான்னு பாக்குறாரு. நிறைய அந்த வீடு வந்து இந்த வீடு வரும் மனைவி அந்த கலையாளர் அந்த வீடு அது என் பேர்ல இருக்கு, மாமனார் பேர்லயே இருந்துச்சு, மாமியார் பேர்லயே இருந்துச்சுன்னா அதுல என்ன செய்ய முடியாது? அதுல நம்ம கேட்க முடியாது. அதை என்ன, அதாவது என் மனைவி மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் நீங்க அதெல்லாம் நாங்கள் ஆகலை, அதெல்லாம் உரிமை. மனைவிக்கு என்ன சொந்தமா இருந்துச்சோ அதுல என்னது பாதி கடன் எடுத்து நீ பாதி பங்குதாரர்கள் முடிச்சுட்டு போக நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் அந்த மரணித்து விட்ட அந்த மனைவி மார்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், பிள்ளைகள் ஒரு பெண்புல இருந்தாலும் சரி உணாட்டுல இருந்தாலும் சரி பழக்கம் ஒரு குழு இம்மா தரக்கல அவர்கள் விட்டு சேர்ந்த சொல்லி நான்கில் ஒன்று எப்ப நிம்மாதி வந்து அந்த மனைவிக்கு கடந்திருந்தால் அந்த மனைவி ஏதாவது மத்திய செய்திருந்தால் அதையும் கொடுத்த பிறகு உதாரணத்துக்கு அந்த மனைவி மோசம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தை மலையாளத்தில் கொடுத்துருங்க, முன்ன ஒன்று மலையாளத்தில் கொடுத்துருவோம், மீதி எவ்வளவு லட்சம் கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் கால் வாசல் கிடைக்கும், பிள்ளைகளை
மாறவாட்டி இது அப்படியே மனைவிக்கு பின்னு பாதுகாக்கிறது. இப்ப போதா போறது கணவன் போதா போறாரு, கணவன் மரணிக்கிறார், மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா பிள்ளைகள் இருந்தால் நான்கில் எட்டில் ஒன்று கிடைக்கும். பிள்ளைகளே இல்லாவிட்டால் நான்கில் ஒன்று. கணவன் மரணிக்கிறார், அந்த கணவனுக்கு என்ன அப்ப ஒரு கணவன் மரணிக்கிறார், அந்த கணவனுக்கு என்ன பிள்ளைகளே இல்லை. இப்ப மனைவிக்கு நான்கு ஒன்று, அந்த கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு அதனால சொல்லுகிறான் பல ஒன்று அந்த மனைவிமார்களுக்கு நான்கு ஒன்று கிடைக்கும். இம்மாதரத்தும் இல்லம் எல்லக்கும் வளர், உங்களுக்கு பிள்ளைகளே இல்லாவிட்டால், உங்களுக்கு பிள்ளைகளே இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு சென்றதில் நான்கில் ஒன்று அந்த மனைவிமார்களுக்கு கிடைக்கும். சைங்கானும் வளரும், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பல உள்ளிமாதரக்கும் நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒன்று அந்த மனைவிமார்களுக்கு கிடைக்கும். இங்க ஒரு சின்ன ஒரு மனைவிமார்கள் ஒரு மணிக்கு இருந்தாலும் அதுதான், ரெண்டு மணிக்கு இருந்தாலும் ஒரு அத்தனை நாலு கோடி விட்டுட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய பெரிய சொன்னீங்க நாலு கோடி விட்டுட்டு போயிட்டாரு, பிள்ளைகளே கிடைக்கும் ஒரு கோடி. ஆனா அவங்களுக்கு ரெண்டு மணிக்கு தான் கிடைக்கும். இப்ப நம்ம எத்தனை மணிக்கு போயிருக்கு பெண்கள் இருந்தாலும் அந்த நான்கில் ஒன்று அல்லது எட்டில் ஒன்று எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சரிசமமாக சொல்லிக்கிறோம். சரிசமமாக சொல்லிக்கிறோம் அவர்களுக்கு பத்தி ஏற்றதாக கிடையாது. நம் முதல் மனைவி, இரண்டாம் மனைவி, முதல் மனைவிக்கு அதிகம், முதல் மனைவி மொத்தத்தில் சுற்றி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அணியாக நடக்கலாம் அவருக்கு மாவோட ஒரு முதல் மனைவி இருப்பாங்க, அவங்க மூத்தம் இருக்கும், அதனால கல்யாணம் நடிப்பாரு. இந்த இரண்டாவது மனைவி பார்த்தீங்கன்னா முதல் மனைவி மூலமா இருந்த பணிகள் சொத்தே முதல் மொத்தத்தையுமே அடிக்கிறாங்க. யாரு இரண்டாவது மனைவி, இரண்டாவது மனைவி பிள்ளைகளும் மொத்தத்தை அடிக்கிற வேண்டிய ஏ முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க இல்லையா சொத்துல பங்கு இல்லையா. ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்தி தெரியாம புரியலாமா வெளிநாட்டுல போயிட்டு தங்கும் போது அந்த ஒரு முறையாக தவறா செய்யல, முறையாக அந்த ஒரு திருமணம் செய்யல. முடிச்சுட்டு வந்தப்படி இந்த மழை கண்டுபிடிச்சார் என்ன பண்ணாங்க
அவங்க ஒரு விசா செஞ்சிருக்காங்க. இது இவனுக்கு மாதிரி ஆனாலும் கடிதத்துல போடும் ஏன் கட்டுப்படுத்தி இருந்தார். கொஞ்ச நாள் போட்டு தெரியுங்களா, கடத்தில் வர வேண்டிய சொத்து மிகப்பெரிய எல்லாத்தையும் சரியாக இரண்டாக பங்கு வைத்து அதுக்கு மிக தேவையான அதே வந்துட்டு போகும்போது எனக்கு நீளமாக நேர்மையாக இருந்திருக்காங்க. அருமையான பெரியதிலே சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அல்லாஹால சொல்லுவதைப்படி அமைச்சர்கள் எந்த பிரச்சனையும் அல்லாஹால மறக்கத்தையும் அல்லாஹால அமைச்சியை மொத்தம் ஆறு நபர்களுடைய சட்டம் முடிந்துவிட்டது. இன்ஷா அடுத்த வாரம் சகோதரர்களுக்குரிய பங்கு என்ன என்பதை கருத்துக்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். அல்லாஹாலா இதை எல்லாம் கேட்டோம் அதன்படி அமைச்சு செய்யக்கூடிய தொகைக்கு அல்லாஹால வழங்குவார்கள். சொத்து சிறியதாக இருந்தாலும் சரி, சொத்து அல்லாஹு தஆலா சொந்த கட்டளை.